இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வச்சு ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னான விஷயம் வந்து ஒன்று நடக்கும். இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா 314 ரன் இந்த மேட்சே வின் பண்ணிடுவாங்க. இன்னைய டேல நம்ம முகமது சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போலிங் போடுவாருங்க, மொத்தம் 4 விக்கெட்ஸ் எடுப்பாரு, அது மட்டும் இல்லாம ஒரு ரன் அவுட் ஒன்று பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டிங் பண்ண இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 390 ரன் அடிச்சிருப்பாங்க, பட் ஆனால் அதை சேஸ் பண்ண அந்த ஸ்ரீலங்கா டீம் வெறும் 73 ஆல் அவுட் ஆயிருவாங்க. முகமது சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் மொத்தமா காலி பண்ணி வருவாங்க. டாப் ஆர்டர்ல இருக்கிற 4 பேட்ஸ்மேனுமே நம்ம சிராஜ் தான் விக்கெட் எடுப்பாரு, அது மட்டும் இல்லங்க ஒரு ரன் அவுட் வேற பண்ணுவாரு, அதுதாங்க இருக்கிறது ஒரு பெரிய ஃபன்னா இருக்கும். நம்ம முகமது சிராஜ் போலிங் போடும்போது ஜமிகா கர்ணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல இருப்பாருங்க, ஒரு பால் வந்து ஸ்டொக் வைப்பாரு, அந்த பாலை நம்ம முகமது சிராஜ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து ஸ்டம்பல் அடிச்சிருவாரு, பட் ஆனா இது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இது அவுட்னு சொல்லி. அவர் அடிச்சது நம்ம சும்மா தாங்க அடிச்சிருப்பாரு, பட் ஆனா ரீப்ளேல பாக்கும்போது தெரியாது அவுட்ங்கிறது. அந்த ஸ்கிரீன்ல பார்த்து நம்ம முகமது சிராஜ் அண்ட் விராட் கோலி மட்டும் இல்லங்க, நம்ம மொத்த இந்தியனும் ரொம்பவே சிரிச்சு விளையாடுவாங்க. சிராஜ் வந்து எய்ம் பண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாருங்க, சும்மா அடிப்புமேன்னு சொல்லிட்டு அடிப்பாரு, கடைசியில பாத்தீங்கன்னா அதுவே விக்கெட்டா வந்து விழுந்துரும் நம்ம இந்தியன் டீமுக்கு.